பூகோளம் வரைய வளையல்கள் திருடிக் கொள்கிறேன். என் உலகம் வரைவது உன்னால் மட்டும் சாத்தியமாதலால் காதலின் விசித்திரத்தை நிரூபிக்க இன்னும் ஒரு சாட்சி, வளையல் அணிவது நீ, கைதாவது நான். செங்குத்தாக நிறுத்தி ஓரத்தில் தட்டி சுத்தவிட்ட வளையலாய் உன் அழகால் சுழன்று விழுமெண்ணை மொத்தம் தெளித்து எழுப்பக்கூடாதா? பௌர்ணமியை காட்டிலும் பொறைகள் அதிகம் ஒளிரும் நம்பிக்கையில் இல்லையா? தொடர்பிழந்த உன் வளையல்களை கொடு, மெய்ப்பிக்கிறேன். உடையுண்ட வளையல்களை அனாயசமாக களைத்து விடுகிறாள் அந்த அண்டை வளை. அடுத்துள்ளதோடு வழக்கம் போல் சிரித்து விளையாடுகிறது. ஒப்புக்கொள்கிறேன், வளையல் பெண்களுக்கானதுதான். மறுபுடைத்து பாரதம் கிறுக்கியவனுக்கு போட்டியாய் காதல் கதை ஒன்றை எழுதிவிடுவோம். வளைத்துண்டுகள் கிடைக்குமா? வளையல் பெண்ஜாதிதான். ஆம், வளையலும் பெண்ஜாதிதான். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் டு எம்இ சுப்பமம்மி. ஸோ அது வந்து படித்ததில் பிடிச்சது, நான் எழுதுனது கிடையாது. பட் ஒரு சின்ன விளக்கம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளையல் பொண்ணாக பிறந்த எல்லா பசங்களுக்கும், பொம்பளை பசங்க எல்லாத்துக்குமே வளையல் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆர்னமெண்ட். ஸோ குழந்தை பிறந்தது பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா கூட கருப்பு வளையல் போடுவாங்க. கருப்பு வளையல் குட்டி குட்டி கருப்பு வளையல் குழந்தைங்களுக்கு போடுவாங்க. அதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு பொண்ணு வந்து அவளோட கல்யாணத்துக்கு ஏன் போகிறீங்க? அவளோட சின்ன வயசில் அவளுக்கு ஆசைப்படுற விஷயங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே இந்த வளையல் தான் ரொம்ப 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 அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கும். ஒரு பெண் பருவம் அடையும் போது அந்த வளையல் அவளுக்கு ரொம்ப உறவாக இருக்கும். அட் தி சேம் டைம் ஒரு நிச்சயதார்த்தம், கல்யாணம், வளைகாப்பு, இப்படி எல்லா காலகட்டத்துலேயும் ஒரு பெண்ணோட எல்லா விஷயத்துலேயும் இன்டர்ஃபியர் பண்ணுறதுன்னு சொல்கிறதா, இல்லை வந்து பூர்த்தி செய்துன்னு சொல்கிறதா, இல்லை ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னு சொல்கிறதா தெரியல. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, ஒரு பெண் வந்து விதவையாரா அப்படின்னு சொன்னால் கூட பார்த்திங்கன்னா அந்த வளையலெல்லாம் பிரேக் பண்ணி அதை உடச்சி. ஸோ வளையல் அப்படிங்கிறது பெண்ணோட உரிமை, பெண்ணோட சொத்து. ஒரு பெண் அப்படின்னா அது வந்து வளையலும் ஒரு பொண்ணு தான் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி வந்து 2 மணி ஆகுது, விடிய காத்தால 2 மணி. பட் ஆனால் எனக்கு தூக்கமே வரல. ஸோ அதனால் வந்து என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேர் ஒயிட் ஸ்டோன் பேங்கிள் வந்து ட்ரிச்சியில் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் வாங்கினது. யானை தந்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க, பட் வந்து தெரியல. ஆனால் இது வரைக்கும் ரொம்ப நல்ல அப்படியே இருக்குது, வாங்கினது மாதிரியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஹைதராபாத்தில் வாங்கினது தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லா பேங்கிள்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பழசு. பட் இதில் வந்து ஒரு 4-5 வளையல் என்கிட்ட இருந்துச்சுங்க. பட் ஆனால் இது ஒன்று தான் இருக்குது. இந்த வீடியோ பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து தேடி பிடிச்சது இவ்வளோ தான். மற்றதெல்லாம் எங்கே கிடக்குன்னு எனக்கு தெரியல. பட் வந்து நான் ப்ரோக்ராம் எதுவும் போகும்போது, இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது எங்கேயாவது நான் மிஸ் பண்ணிவிடுவேன், இல்லை யாராவது ஆட்டையை போடுறாங்களான்னு எனக்கு தெரியல. என்னோடய ஃபேவரட் வந்தது. இன்ன வரைக்கும் இதில் கொஞ்சம் கூட ரஸ்ட்டே வந்தது இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-16-17 வருஷமாக இது எங்கிட்ட இருக்குது. இதில் வந்து ஹைதராபாத்தில் வாங்கின பேங்கிள்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீன் செட்டு. இது வந்து பேர் ஆஃப், இதுவும் அப்படி தான். இது ஒரு செட்டு இருக்குது, இன்னொரு செட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து சென்னை சில்க்ஸில் வாங்கினது, ட்ரிச்சியில் இருக்கக்கூடிய சென்னை சில்க்ஸில் வாங்கினது. இன்னும் இது வாங்கி எப்படியும் ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும். இதுவும் அப்படியே தான் இருக்குது. இது வாங்கி எப்படியும் ஒரு 12 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். ப்ளூ கலர். இது வந்து ரெண்டு கைக்கு போட்டுக்கிற மாதிரி இருக்குது. சாரி வந்து கட்டுற போது ஒரு கைக்கு போதுன்னா ஒரு கைக்கு நம்ம போட்டுக்கலாம். இது செட் ஆஃப் 6 சில்வர் ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ். அங்கங்கே நிறையா வந்து பல்லம் இருக்கும், கல் விழுந்துருச்சு. பட் ரொம்ப ஓல்டு, 20 இயர்ஸ் ஓல்டு. இது வந்து அந்த பேர் பண்ணுறது, சைடில் பேர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற வளையல். இது அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினச்சாவே சிரிப்பாக தான் வருது. இப்போலாம் ஒரு 2 வளையலில் ஒரு வளையல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம போட்டுக்கிறோம். பட் வந்து அப்போ வந்து அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வாங்கினது.
இது வந்து நாலு செட் ஆஃப் ஃபோர். உங்களுக்கு வந்து சில்வர் மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இது வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஆக்சுவலாக எந்த டிசைனுமே இல்லை, ரொம்ப ராவாக இருக்குது, பட் ஆனால் பட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இது வந்து ஒரு இதுவும் செட்டு தாங்க, இதுவும் செட்டு பேங்கிள்ஸ் தான். பட் இதில் ரெண்டு மூணு மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் நீங்கள் ஒரு கையில் ரெண்டு கையில் இல்லை மிஸ்மேட்ச் பண்ணி கூட நீங்கள் மற்ற கலர்ஸ் கூட போடணுன்னா கான்ட்ராஸ்ட்டாக கூட நம்ம போடலாம். இதெல்லாமே இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா பேர் ஆஃப் டூ. இது இந்த மாதிரி தான் எல்லோ அண்ட் ரெட்டு கான்ட்ராஸ்ட்டில் தான் இது வரும். இதுவும் நான் எங்கே வாங்கினேன்னா கண்டோன்மெண்ட்டுக்கிட்ட. இந்த பேங்கிள்ஸும் பார்த்திங்கன்னா கண்டோன்மெண்ட்டு, ட்ரிச்சி கண்டோன்மெண்ட்டில் அப்போ இருந்த ட்ரெண்ட்ஸு, அதில் வாங்கினது. இது ரெண்டு பீஸ் தான் ஆக்சுவலி. இது வந்து பார்த்திங்கன்னா 350 or 450 சம்திங். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். மாடர்ன் அவுட்ஃபிட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கேஷுவலாக இருக்கும் இதை போட்டுக்கும் பொழுது. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய த்ரெட் ஒர்க் பண்ண பேங்கிள்ஸ் என்கிட்ட இருக்குது. இந்த பேங்கிள் செட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளூக்கு வந்து டெடிக்கேட்டடான ஒரு ரோ. இது என்னோடய இப்போ ரீசன்ட் கலெக்ஷன் தான், 2 இயர்ஸ் முன்னாடி இது வாங்கினேன். இந்த த்ரெட் பேங்கிள் என்னோடய பிரதரோட வெட்டிங்க்காக நான் அந்த சாரீ, அந்த பட்டு சாரீக்கு வந்து இந்த 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 கலர் பட்டு சாரீ, ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக வாங்கினேன். இது சென்னை சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கிட்டு வந்தேன். பட் வந்து இது பார்க்குறதுக்கும் சரி, வேர் பண்ணி அந்த ஃபோட்டோலாம் நான் முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். ஸோ அது ரொம்ப 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 வந்து எலிகெண்ட்டாக ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 times நான் யூஸ் பண்ணியிருப்பேன், அப்படியே தான் இருக்குது. லைட்டாக அன்றைக்கி ஸ்வெட்டெல்லாம் கையில் ஆனதுனால ஒரு சில இடத்துல வந்து லைட்டாக அந்த பேங்கிள் வந்து நூல் த்ரெட்டு வெளியில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் பெருசாக வந்து நமக்கு தெரியல. இதுவும் அப்படி தாங்க, செட் ஆஃப் 2 big bangles. அப்புறம் வந்து சைட் பேங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியான சைஸில் இருக்கிறது 4 bangles. அப்புறம் மெலிஸ் மெலிஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கோல்டன் த்ரெட் ஒர்க் பண்ணது வந்து ஒரு செட் ஆஃப் 8 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 stone பேங்கிள்ஸு. ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு பேக்கில் வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்கிள்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா மேட்ச் பண்ண தெரியாது. யாராவது எனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் வேர் பண்ணிப்பேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு போவேன். பட் ஆனால் அது ரொம்ப கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். யாராவது செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இட் வில் பி ஃபைன். பார்க்க ஒரு வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 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 செட் வேர் பண்ணி பேர் பண்ணி காட்டுற பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் கூட இது. ஆக்சுவலாக மயில் கழுத்து கலர்னு சொல்லுவாங்க, அப்படின்லாம் பீகாக் ப்ளூ அந்த மாதிரி மெட்டீரியல். அது மேலே இருக்கிற அந்த இது கூட பார்த்திங்கன்னா அதெல்லாம் பேந்துக்கவே இல்லை, ரொம்ப அப்படியே ஸ்டடியாக நல்லா இருக்குது. இந்த 4 piece கூட வந்து தனியாக நீங்கள் எதுக்காவது வேர் பண்ணால் கூட வேர் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்டோன் தான், பட் ஆனால் ஃபேடே ஆகலை. 2 இயர்ஸ் ஆச்சு, ஃபேடே ஆகலை, அப்படியே தான் இருக்குது இது. இது இது மட்டும் ப்ளைனாக வேர் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த 4 கூட நீங்கள் தனியாக இந்த காக்ரா சுடிதார் மற்ற விஷயங்கள் நீங்கள் போடும்போது பண்ணிக்கலாம். இதுவும் அப்படி தான். ஸோ இது வந்து தனித்தனியாகவும் நீங்கள் வேர் பண்ணலாம், நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் வேர் பண்ணலாம். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ட்ரெடிஷ்னல் அட்டையாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளூவும் என்னோடய ஃபேவரட் கலர் தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நல்ல ஒரு இன்னும் குவாலிட்டியாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படியும் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, ரீசெண்டாக ஒரு 6 இயர்ஸாக நான் எந்த வகையிலும் யூஸ் பண்ணுறதில்ல. ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இது கோல்டன் அந்த டஸ்ட்டு ஒட்டின மாதிரி இருக்கும், அது வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு எப்படியும் ஒரு 15 வருஷ பழசு. இதுவும் அப்படி தான், செட் ஆஃப் 6 நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரெண்டு கைக்கு வேர் பண்ணுற மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக வந்து கலர்ஃபுல்லான ஒரு ப்ளைன் சாரியோ கார்டன் சாரியோ நீங்கள் போடும்பொழுது இதை வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் வேர் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு நெக் பீஸ் வந்து ஒயிட்டில் போட்டு இதை நீங்கள் வந்து கையில் ரெண்டு கையிலையும் போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் அப்படியே இருக்குங்க, ஒன்றும் அது ஃபேட் ஆகலை. ஸ்டோன் ஏதாவது அங்கங்கே ஒன்று ஒன்று போயிருக்கும், மற்றபடி அப்படியே இருக்குது. உள்ள ரஸ்ட்டு ஸ்டே எதுவுமே ஃபார்ம் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது, 10 இயர்ஸ் ஒரு டிகேக்கு மேலே தான் என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு அந்த பீஸை மட்டும் நீங்கள் எடுத்து கூட போட்டுக்கலாம். ஸோ ஒரே கையில் வேர் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல்டன் பேங்கிள்ஸ், கோல்டு இந்த கலரில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க் பண்ணது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது. இதில் அதில் கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, தள்ளி தள்ளி
ஒரு நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தூர தூரமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து கோல்டன் பேங்கிள்ஸ் வாங்கும் பொழுது நீங்கள் இது கூட வேணாலும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை நிறைய போட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் இடையில இடையில வச்சு போடும் பொழுது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரெண்டு பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா இது ஹைதராபாத்தில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத்தில் வாங்கின பேங்கிள்ஸ். ஆக்சுவலி இது மாதிரி என்கிட்ட 4 or 6 இருந்துச்சு, பட் இது ரெண்டு பீஸ் மட்டும் தப்பிச்சிருக்கு. இதுவும் அப்படி தான் ஒரு பட்ட பழசுன்னு சொல்லலாம். ரொம்ப பழைய பேங்கிள், பட் ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், புதுசு மாதிரியே இருக்கும். நானும் நல்லா ரஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? இந்த கோல்டு கூட, இந்த எலோயிஷ் கோல்டு கலர் கூட அது வைக்கும் பொழுது அது வந்து வித்தியாசமாக தெரியும். தனித்தனியாக போடும்போது அது நல்லாயிருக்கும். மேட்ச் பண்ணுறது அது மாதிரி நல்லா வந்து மேட்ச் பண்ணிங்கன்னா போடுறதுக்கு ரொம்ப ப்ரெசென்டபுளாக நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சாரீ போடுறீங்க இல்லை வந்து காக்ரா அந்த மாதிரி எதுவும் போடுறீங்க, மசக்களி ரசக்களியெல்லாம் போடுறீங்கன்னா, ஸோ ஒரு கைக்கு ஒன்று ஒன்று போட்டால் கூட ரொம்ப நிறையா இருக்க மாதிரி இருக்கும், கைக்கு வந்து நிறையா போட்டிருக்க மாதிரி இருக்கும். சேம் பேட்டர்ன் தான் இது. இது வந்து செட் ஆஃப் 5. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டு என்கிட்ட இருந்துச்சு, இப்போ ஒரு கைக்கு போடுறது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, இன்னொரு செட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் ஏதாவது ஃபெஸ்டிவல்னா போகும்போதோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு எங்கேயோ வெளியில் போகும்பொழுதோ எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துடுவேன், இல்லை அது காணா போயிடும். இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது 4 பேங்கிள்ஸ். இது சைடில் இருக்கிறது 4 பேங்கிள்ஸ், சென்டர் பீஸ் வந்து சிங்கிள் பேங்கிளாக இருக்கிறது. இதே போல் நான் ப்ளூலேயும் வச்சுருந்தேன். ஸோ ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ளைனாக வர ஸ்டோன்ஸ், அப்புறம் ஜிக்ஸாக்டில் வர ப்ளூ வித் ஒயிட் ஸ்டோன்ஸு. இதுவும் அப்படி தான், நீங்கள் எப்படினாலும் மிக்ஸ் பண்ணலாம். இதோட சென்டர் ப்ளூ வழியில் காணா போயிடுச்சு. ஸோ வந்து இந்த நான் 4 பீஸ் தான் இருக்குது, மற்றதெல்லாம் காணா போயிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் அது மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக மற்ற கலர்ஸ் கூட மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடும்பொழுது, நம்ம போட்டிருக்க அவுட்ஃபிட்டுக்கு நம்ம மேட்ச் பண்ணி போடும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நம்ம வந்து இது சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றது தெரியும். இதுவும் அப்படி தான், இது ப்ளூ வந்து ஃபுல்லாக கோல்டன் டஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ளைன் சாரீ, கார்டன் சாரீ, பட்டு சாரீக்கு கூட நீங்கள் இது பண்ணலாம். சாரீஸ் போடும்பொழுது போட்டிங்கன்னா ரொம்ப ரிச்சாக காட்டும். இது பார்த்திங்கன்னா இது வந்து நான் எங்கே வாங்கினேன், குவாலியரில் ஏதோ ஒரு கடையில் வாங்கினேன். நான் குவாலியர் போயிருக்கும் பொழுது ஏதோ ஒரு லோக்கல் ஃபேன்சி ஷாப்பில் தான் வாங்கினேன். பட் இந்த மல்டி கலர் பிளாஸ்டிக் தான் இது, ஆக்சுவலி பிளாஸ்டிக் பேங்கிள் மல்டி கலர். நீங்கள் என்ன வகையான அவுட்ஃபிட்டுக்கும் இந்த பேங்கிள் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்குங்க. நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜீன் போட்டுட்டு இதை போட்டாலும் அழகாக இருக்கும், ஒரு பாவாடை சட்டை போட்டுட்டு இதை போட்டாலும் அழகாக இருக்கும், சாரி கட்டிட்டு நீங்கள் போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது இது. ஆக்சுவலி இது வந்து இதுவும் ஒரு 12-15 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. இந்த பிங்க் செட் பார்த்திங்கன்னா இது நான் எங்கே வாங்கினேன் ஞாபகம் இல்லை, எவ்வளோ ரூபானு ஞாபகம் இல்லை. இது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் என்கிட்ட இருக்கும், ரஸ்டே இல்லை, உள்ளே இருக்காது. மேலேயும் கலர் வந்து ஃபேடாகவே இல்லை. இது ஸ்டீல் பேங்கிள், இது ஸ்டீலு, நல்லா வெயிட்டாக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு கையில் வேர் பண்ணிட்டு ஒரு கையில் நீங்கள் வாட்ச் மாதிரி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து சேம் கலர் ட்ரெஸ்ஸுக்கு அந்த போடலாம், இல்லை கான்ட்ராஸ்ட்டாக கூட நீங்கள் போடலாம். நீங்கள் ஸ்டெட்டு ப்ளஸ் வந்து நெக் பீஸோடு போடலாம். இதுவும் வந்து 3 வகையான கோல்டன் சைட் பேங்கிள்ஸ் தான் இது. நீங்கள் மிக்ஸ் மேக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கி வச்சுருந்தது. இதெல்லாம் என் வெட்டிங் டைமில் வந்து நிறையா வாங்கியிருந்தேன். ஸோ வந்து ஒரு செட்லேயும் 24 இருந்துச்சு, பட் நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரொம்ப கொஞ்சமாக மட்டும் நான் வச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெறும் கோல்டன் டஸ்ட்டு மட்டும்தான் இதில் இருக்கும், ஸ்டோன் கிடையாது. பட் ஆனால் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டோன் பதிச்ச மாதிரியே இருக்கும். இது நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடும் பொழுது உங்களுக்கு வந்து எல்லா கலர் கூடயும் இது வந்து சூட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன டாட் மாதிரி இருக்கும். இதுவும் பார்க்கணுன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். நீங்கள் என்னத்துக்கு வேணாலும் சைட் பேங்கில் போடலாம், இல்லை நீங்கள் இதையே ப்ளைனாக வந்து நீங்கள் ஒரு கையில் போடலாம். நீங்கள் பட்டு சாரியெல்லாம் கட்டுறீங்க, இல்லை நல்லா ஆரி ஒர்க் பண்ண சாரியெல்லாம் கட்டுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் என்னோடய வெட்டிங்க்கு வாங்கினது தான். இது கிட்டத்தட்ட ஒரு டசனில் இது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது. மற்றது எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துட்டேன், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இது ஒன்று மட்டும் எதுக்குன்னா ஞாபகமாக இருக்கட்டுமே, இது ஒன்று மட்டும் வச்சிட்ருக்கேன். இது இப்போ நான் முன்னாடி காட்டின பேங்கிள் கூட நீங்கள் சைட் பேங்கிளில் ரெண்டு போட்டு போட்டிங்கன்னா கூட சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆச்சு, இன்னும் அப்படியே தான் இருக்குது. இது வந்து வாங்கி ஒரு 5 மேலே ஆகுது. இது த்ரெட் ஒர்க் பண்ண பேங்கிள், அங்கங்கே கோல்டன் பீட்ஸு, ஸ்மால் பீட்ஸஸ் வச்சு வந்து அதை பின்னியிருக்காங்க. இது ஒரு சாரீக்கு மேட்ச் பண்ணி நான் போட்டிருந்தேன், ஒரு நியூ இயர்க்கோ கிறிஸ்மஸ்க்கோ போட்டிருந்தேன். இன்னும் அப்படியே தான் இருக்குது, இது வந்து இன்னும் வீணாலாம் போகலை. பட் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து மெமரிஸ், இது வந்து ஒரு 20 பழசு. பட் ஆனால் அப்படியே கலர் ஃபேட் ஆகலை, அப்படியே இருக்குது. என் பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து
ஃபாரின்லேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்தது. அப்போல்லாம் இதை கோல்டு கோல்டுன்னு எல்லாத்துகிட்டையும் சொல்லிகிட்ருப்பேன் நான். பிஞ்சிருச்சு, இட்ஸ் ஓகே, ஞாபகமாக வச்சுக்க வேண்டியதான் கோத்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக ரெட் ஸ்டோன் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் உள்ளே பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்கும். அதை அப்படி எடுத்திங்கன்னா உள்ளே வந்து வாட்ச் இருக்கும். மூணு ஃபிங்கரோட தான் இருக்கும், ஒன்று பிஞ்சிச்சு. மூணு ஃபிங்கருக்கு வந்து நம்ம நாலு ஃபிங்கருக்கு வந்து ரிங் பேட்டர்னில் போட்டுக்கலாம். நான் ஏதோ கல்ச்சுரல்ஸ்க்கு ஏதோ நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் இது ஃபேட் ஆகலைங்க, இதை யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. சும்மா ஏதோ ஃபங்க்ஷன்ஸுக்கு அந்த மாதிரிலாம் வந்து கல்ச்சுரல்ஸுக்கு இது ஏதோ வேர் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். பிரதர் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தது, கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து. ஸோ அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் பெரிய அளவில் டேமேஜ் ஆகலை. இது வந்து ஒரு ஞாபகமாக ஒரு மெமரியாக நம்மக்கிட்ட இருக்குது. இந்த லீஃப்லாம் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓ, அப்படியே வச்சதுனால எல்லாம் நெளிஞ்சிருக்கும் போல இருக்குது, கவனிக்கல. இங்கே இருங்க, இதை நான் வேர் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். இப்போது நம்ம நிறைய முஸ்லீம்ஸ் வெட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஃபேஷன் ஆகிடுச்சு. இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இதெல்லாம் வந்து போட்டுப்பாங்களாம் தெரியும். முஸ்லீம்ஸ் ஆனால் வேர் பண்ணுவாங்க, அது குழந்தைங்கள்லாம் வேர் பண்ணுவாங்க. இப்போ வெட்டிங்லலாம் அக்சசரிஸில் இதெல்லாம் வருது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் வேர் பண்ணோன்னா உங்களுக்கு நெயில் வந்து நீங்கள் நெயில் ஆர்ட்லாம் பண்ணி உங்களோட நெயில்ஸ் எல்லாம் வந்து நல்லா நீள நீளமாக இருந்து இதை போட்டிங்கன்னா ஃபிங்கர்ஸ்லாம் நல்லா வளர்த்தி வளர்த்தியாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது, இது ஞாபகமாக திரும்ப வந்து நம்ம அதே மாதிரி பேக் பண்ணி பத்திரமாக வச்சிடணும். ஸோ நிறையா வந்து பேங்கிள்ஸ் வந்து அங்கங்கே அங்கங்கே இருக்குங்க, அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து தேடி கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ அப்படியே பேக் பண்ணி இதை வச்சுட்டோன்னா அடுத்த பேங்கிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது யாருக்கும் நான் கொடுக்கவும் மாட்டேன், இதை நான் தான் வச்சுருக்கேன், ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பெங்களூரோ சம்திங் தெரில, இதுவும் வந்து ஹைதராபாத் சம்திங் எங்கேயோ வாங்கினது தான். இது வந்து சிக்ஸ் பேங்கிள்ஸோ, ஆமாம் இல்லை இல்லை 2 பேங்கிள்ஸோ 3 பேங்கிள்ஸோ இது என்கிட்ட இருந்துச்சு. பட் ஆனால் இது ஒன்று தான் இப்போ என்கிட்ட இருக்குது. இதுவும் ரொம்ப பழசு, 10-15 வருஷம் பழசு தான் இது. இதை அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன், என்னென்னா இது நான் எப்போவுமே கபோர்டில் முன்னாடி வச்சுருப்பேன். டக்குன்னு எங்கேயோ வெளில போனோன்னா அதை எடுத்து மாட்டிட்டு போவேன். வாட்ச் கட்டலனா கூட லெஃப்ட் ஹேண்டில் போட்டு போவேன். இது வந்து ரெண்டு அண்ணன் வந்து முட்டிகிட்ருக்க மாதிரி இருக்கும், கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மல்டி கலர் இருக்கிறதுனால இது வந்து நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது வந்து நான் இந்த வருஷம் நியூ இயர்க்கு நான் வாங்கினேன். ஒரு நான் ஒரு பிளாக் கலரில் வந்து ஒரு சல்வார் ஒன்று நான் போட்டேன். அதுக்கு வந்து சென்னை புருஷவாக்கம் சரவணா ஸ்டோர்ஸில் நான் இதை வாங்கினேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மலாம் டார்க்கு தான், பட் டார்க்காக இருக்கவங்களுக்கு பிளாக் போட்டால் அது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது 2 டசன் ஆக்சுவலி 24 பேங்கிள்ஸ்னு நினைக்கிறேன். இது வந்து இதுதான் ஸ்டீல் பேங்கிள் தான், பட் ஆனால் ரெஸ்ட்டெல்லாம் வரல, ஃபேட் ஆகலை. இந்த செட் ஆஃப் 4 பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தது. அவங்களும் இதே மாதிரி பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து இதுவும் அப்படி தான், நிறைய நீங்கள் வந்து எந்த கலருக்குனாலும் கார்டன் சாரீஸு அதெல்லாம் நீங்கள் கட்டும்போது போட்டிங்கன்னா மல்டி கலர் பேங்கிளாக இருக்கிறதுனால எதுக்குனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ரஃப்யூஸுக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் இதை, இதெல்லாம் நான் கையோடையே நிறைய நாள்லாம் போட்டுருவேன் வீட்டில் இருக்கும்போது. பட் இப்போ ஞாபகமாக நான் வச்சிட்ருக்கேன் இந்த 4 பேங்கிள்ஸை. இதுவும் அப்படி தான், எந்த அவுட்ஃபிட்க்குனாலும் நீங்கள் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு காமனாக இருக்க மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆக்வர்டாக தெரியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த பேங்கிள் இது, பிளாஸ்டிக் தான் பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் பத்திரமாக வச்சுருக்கேன், யாருக்கும் கொடுக்காம. இந்த செட் ஆஃப் 6 or 7 பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ட்ரெண்ட்ஸில் தான் நான் வாங்கினேன். கண்டோன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரிச்சி கண்டோன்மெண்ட்டில் அப்போ கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே ட்ரெண்ட்ஸில் நான் வாங்கினது. இது கூட 650 சம்திங் 690 ரூபா என்னமோ நினைக்கிறேன். பட் வந்து இதுக்குள்ளே ரெண்டு இருக்குது, ரெண்டு பேங்கிள் வந்து அந்த ரெண்டும் வந்து ஃபேட் ஆகி காப்பரில் உள்ளே இருக்குது, காப்பரில் தான் அது சில்வர் கோட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் அட்டையருக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காலேஜ் போயிட்டுருக்கிற சமயத்துலலாம் நான் போட்டுப்பேன். இது ரொம்ப 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 மெமரியான ஒரு விஷயங்க. என்னோடய வளைகாப்பு வளையல் இது. ஸோ மற்றதெல்லாம் உடஞ்சிச்சு,
இது வந்து ஒரு கையில் இருந்தது, சம்திங் ஏதோ இருந்ததை மட்டும் நான் ஞாபகமாக இருக்கணும்னு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கல, ரொம்ப பார்த்து பார்த்து நான் வாங்கின பேங்கிள்ஸ். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். திருச்சி பெரிய கமல் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வளைகாப்புக்குன்னே ஸ்பெஷலாக விற்கிறாங்க. ஸோ அங்கே நான் வாங்கினது, நிறைய வாங்கினது, எனக்கு போடுறதுக்காக வாங்கினது. ஸோ தேங்க்ஸ் அ லாட். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா, ரத்த காயெல்லாம் வாங்கியிருக்கேன், வளையல்கள்லாம் போட்டு போட்டு அவுத்ததுனால பராண்டி விட்டுருச்சு சில வளையல்கள்லாம். ஸோ மறக்காமல் எம்ஐ சுப்பிரமணி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ யூ, பை பை.